என அதிகரிக்கும் அரிசியின் விலை இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சி தகவல் லிட்ரோ நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு சமையல் எரிவாயுவுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் சர்வதேச ரீதியில் பிச்சு எடுக்கும் நிலையில் கோட்டாபய மஹிந்த அரசாங்கம் கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவித்தல் திடீரென வீட்டிற்குள் புகுந்த 10க்கு மேற்பட்ட திருடர்கள் குடும்பஸ்தருக்கு ஏற்பட்ட நிலை சீனா வழங்கும் கடன் தொடர்பில் அம்பலமாட முக்கிய தகவல் கடந்த 4 நாட்களில் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டவர்கள் சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கான முக்கிய தகவல் நாடு முழுவதும் பல பிரதேசங்களில் நாட்டரிசி வெள்ளை பச்சை அரிசி மற்றும் சிவப்பு பச்சை அரிசிகளின் விலை அதிகரித்துள்ளது கடந்த வாரத்தை விட இந்த வாரம் 1 கிலோகிராம் அரிசி 10 ரூபாவுக்கும் 15 ரூபாவுக்கும் இடையிலான விலையில் அதிகரித்துள்ளது மேலும் சில பிரதேசங்களில் அரிசி வகைகளும் தட்டுப்பாடு நிலவுகின்றது 140 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் நாட்டரிசி தற்போது 165 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது 160 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோகிராம் சம்பா அரிசி தற்போது 180 ரூபாவுக்கு மேல் அதிகரித்துள்ளது 120 முதல் 125 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோகிராம் வெள்ளை பச்சை அரிசி 140 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதுடன் 110 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோகிராம் சிவப்பு பச்சை அரிசி 125 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது எரிவாயு வெடிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் காப்புறுதியை பெற்றுக்கொள்ள முடியும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தேசார ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் 13-11 என்ற இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் இந்த காப்புறுதியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து லிட்ரோ எரிவாயு பாவனையாளர்களுக்கும் 1 மில்லியன் ரூபாய் வரையான காப்புறுதியை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் இதுவரையில் மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலானவர்களே விண்ணப்பித்து பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எரிவாயு சிலிண்டர்களின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை விரைவுபடுத்த உடனடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த தகவலை லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த சில தினங்களில் 220,000 உள்நாட்டு எரிவாயு கொள்கலன்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை விரைவில் நுகர்வோருக்கு வழங்கப்படவுள்ளதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் தினமும் 90,000 முதல் 100,000 வரை உள்நாட்டு எரிவாயு கொள்கலன்களை சந்தைக்கு வழங்குவதற்கு அந்த நிறுவனம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது இதன்படி சந்தையில் தற்போது நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு குறுகிய காலத்தில் களையப்படும் என குறித்த நிறுவனம் நுகர்வோருக்கு அறிவித்துள்ளது நாட்டில் தற்போது ஏற்பட்ட சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கோட்டா மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேசத்திடம் பிச்சு எடுக்கும் நிலைமைக்கு சென்றுள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போது தாயக மக்கள் அனுபவித்த துன்பநிலை தற்போது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் ஏற்பட்டுவிடுமோ என்னும் அச்சம் தனக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் ஸ்ரீஸ் பிரேமச்சந்திர அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் கொழும்பின் சில பகுதிகளில் சனிக்கிழமை காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் சில பகுதிகளுக்கு 16 மடத்தியாளங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என்று வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது கொழும்பு தெஹிவளை கல்கிசை கோட்டே கடுவல மாநகர சபை பகுதிகள் மகரகம பொரஷ்கமுவ கொலண்டாவ மாநகர சபை பகுதிகள் கொட்டிக்காவத்து முள்ளேரியா பிரதேச சபை பகுதிகள் மற்றும் ரத்னலானி ஆகிய பகுதிகளுக்கு இவ்வாறு நீர் விநியோக தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா புதுக்குளம் தேவகுளம் பகுதியிலுள்ள வீடொன்றிற்குள் நுழைந்த 10க்கும் மேற்பட்ட திருடர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அணிந்திருந்த தங்க நகைகள் பணம் என்பவற்றை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கொள்ளை சம்பவம் நேற்று தினம் இரவு 11 மணியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வீட்டிற்குள் சத்தமாக குறைத்துக் கொண்டிருந்த நாயினை வீட்டை திறந்து வெளியே விட்ட சென்றபோது அங்கு பதுங்கியிருந்த திருடர்கள் வீட்டிற்குள் அத்துமுறை நுழைந்து வீட்டில் உள்ளவர்களை தாக்கிவிட்டு அணிந்திருந்த 8 பவுன் தங்க நகைகள் உட்பட 1,00,000 ரூபாய் பணம் என்பவற்றை கத்தி முனையில் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் ஈச்சங்குளம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது
இந்த சம்பவத்தில் காயமடைந்த குடும்பஸ்தரான ஸ்ரீஸ்கந்தவாசன் 59 வயதுடைய நபர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த சம்பவம் குறித்து தடவியல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு மோப்பநாய் சகிதம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4 மடங்கு அதிக வட்டி விகிதத்தில் சீனா கடன் வழங்குவதாக தகவல்கள் அம்பலமாகியுள்ளது. உலகின் ஏழ்மையான நாடுகளுக்கு கடன் வழங்கும் நடைமுறைகள் குறித்து சீனா மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதேவேளை சீனாவிடமிருந்து கடனை பெற்ற நாடுகள் கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் அவர்கள் தவிப்பதாகவும் இதன்போது சீனாவினால் அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் கடந்த 4 நாட்களில் மாத்திரம் 11,380 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளனர். இவர்களில் அதிகமானோர் ரஷ்யாவில் இருந்து இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியா, யுக்ரைன், ஜெர்மனி, மாலத்தீவு, இங்கிலாந்து, கசகஸ்தான், ஆஸ்திரேலியா மற்றும் போலாந்து போன்ற நாடுகளில் இருந்து பல சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அதிகமான மக்கள் செலுத்திக் கொண்ட சினோஃபார்ம் தடுப்பூசி தொடர்பில் பேராசிரியர் வைத்தியர் சனஜேசுமன் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். சீனாவின் தயாரிப்பான சினோஃபார்ம் தடுப்பூசியின் செயல்திறன் 3 மாதங்களில் குறைந்து விடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய தடுப்பூசிகளின் செயல்திறன் குறைய 6 மாதங்களாகும். இருப்பினும் அதிகமான இலங்கையர்களுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசியே செலுத்தப்பட்டுள்ளது. இதனால் 3 மாதங்களின் பின்னர் போஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொள்வது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீரென அதிகரிக்கும் அரிசியின் விலை, இலங்கை மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். லிட்ரோ நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு. சமையல் எரிவாயுவுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். சர்வதேச ரீதியில் பிச்சு எடுக்கும் நிலையில் கோட்டாபய மஹிந்த அரசாங்கம். கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். திடீரென வீட்டிற்குள் புகுந்த 10 மேற்பட்ட திருடர்கள், குடும்பஸ்தருக்கு ஏற்பட்ட நிலை. சீனா வழங்கும் கடன் தொடர்பில் அம்பலமான முக்கிய தகவல். கடந்த 4 நாட்களில் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டவர்கள். சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கான முக்கிய தகவல்.